திருப்புகழ்பாடி அருணகிரிநாதரை அருணிநாதரை போர்த்துகிற வகையில் கடந்த சில வருஷங்களாக இந்த நிகழ்ச்சி காலை 8 மணிக்கு தொடங்கி 9:30 வரைக்கும் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த அவையை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. தமிழ்நாட்டிலேயே மிகவும் பெருமைக்குரிய ஒன்றாகவும் பாராட்டுக்குரிய ஒன்றாகவும் இருப்பது இந்த நாரதகான சபை. எல்லாம் அவர் சார்பாகவே சொல்லுகிறேன். அவர்கள் இந்த விழாவை சிறப்பாக நடத்துகிறார்கள். இதற்கு மூலகர்த்தாவாக இருந்தவர்கள் பெருமைக்குரிய மூத்த வழக்கறிஞர் திரு கிருஷ்ணசுவாமி ஐயா அவர்கள். அவருடைய தொடங்கி அவருடைய தலையினால் அதை தொடர்ந்து செயலாளராக இருந்து இந்த விழாவை நடத்துகிறார். மார்கழி மாதம் பிறக்கிறதுன்னு சொன்னாலே கேட்க வேணாம். இந்த இசை விழா நமக்கு என்றைக்கு நினைவுக்கு வரும். அது சென்னையில் உலகமே பார்த்து வியக்கத்தக்க அளவில் எல்லா அவையிலேயும் இந்த இசை விழாவும் அதற்கு தொடர்பாக செய்திகளை சொல்ல வருகிற அறிஞர்களை எல்லாம் ஆதரிப்பதும் இப்படி ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்களையும் நமக்கு திருஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றையும் அவர் நமக்கு அள்ளித்தந்த இந்த தேவாரத்தினுடைய பெருமைகளை எல்லாம் திருக்கடைக்காப்பு என்று அதை சொல்லுவார்கள். அதனுடைய பெருமையெல்லாம் முழு கொஞ்சம் தான் சொல்ல முடியும். அவர்கள் கொடுத்துருக்கிற அவகாசம் ரொம்ப குறைவு என்றாலும் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல்னு வருவது அதில் அவர்கள் தலையாய இடத்துல இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நான் அறிமுகம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எல்லோரும் அறிவார்கள். இன்றைக்கு ஆன்மீக உலகில் விரல் விட்டு எண்ணத்தக்க அளவில் இருப்பவர்கள் சிலருள் ஐயா ஒருவர் 2-3 ஆண்டுகளாக இங்கு வந்து அருமையாக பேசி நம்மை எல்லாம் மகிழ்கிறார்கள். பல அருமையான செய்திகளை சொல்ல வந்தவர்கள் பெரிய கல்லூரியிலே பேராசிரியராக இருந்து ராஜா அண்ணாமலை சித்தியார் விருதையெல்லாம் பெற்று அவர்கள் பட்டிமன்றம் தனி பேச்சு எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ எங்களுடைய அழைப்பை ஏற்று நாரதகான சபையினுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய வருகையை பாராட்டி இங்கு கூடியிருக்கிற மக்கள் சார்பாகவும் நாரதகான சபையினுடைய சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று தங்களுடைய அருமையான உரையை வழங்கி எங்களை கௌரவிக்கவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ட கோடிகளுடன் தந்த உடல் யாவையும் மரியமறி முதல கலையும் அக்கரமும் மெய்ப்பதமும் மங்கலையும் மந்திரமும் மானபதகதியும் வாக்கும் மண்டியுண்டாக வரு குண்டலியோடஞ்சத்தி மாமுகன் எனப் படைத்த வள்ளி நாயகன் மீது பிள்ளையன் தமிழ் சொல என் மதியில் நின்றே கருள் புரியுமால் பண்டை மாமலதிமிரம் விண்டு போக கிரணபானு கோடிகள் என்னவே பழவடியரக கமல மகளாது நின்றொளி பரப்பி ஆனந்த முதவி வெண்டுவே முதலான கண்டர்மா முனிவரு நரர் விக்கினம் அகற்றியாளும் மேன்மை தரு போரூரிலும் பனீடற்குழவு வேழமுகன் இரு சரணமே எல்லாமல்ல எல்லாமுடைய எல்லாமாகிய அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வடிவாய் எழுந்தருளியிருந்து அயல் புவனங்களை பாதுகாத்து வருகிற அம்மையப்பருடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழிமைகளால் சிந்தித்து வந்திப்போமாக. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வகையில் தமிழகத்தினுடைய தலைநகரமாக பொலிகின்ற தருமபுரி சென்னையில் பல்லாண்டுகளுக்கு முன்பாக நாரதகான சபை என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி இன்றைக்கு அமரராக இருந்து இந்த விழா நிகழ்ச்சிகளை ஆசீர்வாதம் செய்து கொண்டு இருக்கின்ற பெரியவர் கிருஷ்ணசாமி ஐயா அவருடைய நினைவை போற்றி தந்தைக்கு வாய்த்த அரும்பெரும் தனையனாக இருந்து இந்த சபையிலே மிக அற்புதமான நிகழ்வுகளை நடத்துவதற்கு காரணகர்த்தாவாக வழங்குகிற அவருடைய அருமை திருமகனார் அன்புக்குரிய ஹரிசங்கர் அவர்களை மனதார போற்றி வரவேற்று
அவருக்கு பல்லாற்றானும் ஒற்ற துணையாகவும் உறுதுணையாகவும் இருந்து நடத்துகின்ற திருவாளர் ரவி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி அற்புதமாக இயல் இசை நாடகம் என்று சொல்லப்படுகின்ற இவைகளையெல்லாம் ஒருங்கிணைத்து கட்டுகின்ற அற்புதமான மாலைக்கு ஒரு நிமித்த காரணமாக இருக்கிறவர் எங்களுடைய பன்னிசை செல்வராக விளங்குகிற குழந்தை பா சுந்தரேசனுடைய அடித்தொண்டினை பாராட்டி நடத்துகின்ற அன்பு திருவாளர் கோடிலிங்கம் அண்ணா அவர்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டையும் வணக்கத்தையும் நன்றியும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு பல்வேறு பதிகளிலே இருந்து எழுந்தருளியிருக்கிற ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உள்ள தாய்மார்களையும் அன்பர்களையும் மனமாற வணங்கி நம்முடைய அன்புக்கும் பாராட்டுக்கும் உரிய பிபிசியிலே வேலை செய்கிற அன்பு சகோதரியார்களை வரவேற்று தமிழ்நாட்டிலே இருந்து மேலை நாடுகளுக்கு சென்று தமிழ் தொண்டனை செய்து வருகிற கவி சேகரையா அவர்களை துபாயிலிருந்து எழுந்தருளியிருக்கிறார்கள். அவர்களையும் மனமாற வரவேற்று அன்பர்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருஞான சம்பந்த மூர்த்திகளை பற்றி உங்களோடு சேர்ந்து சில நேரம் சிந்திக்கலாம் என்று திருவருள் கூட்டி த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் என்று சொல்லுவார்கள். அது ஒரு வகையிலே நல்லதும் கூட ஒரு வகையிலே கடினமானதும் கூட. எப்படி ஃபீல்டு அமையும்னு தெரியாது, எப்படி பால் போடுவாங்கன்னு தெரியாது. அதுபோல் நான் இன்றைக்கி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இன்றைக்கு தான் விழா தொடங்குகிறது. அது திருஞான சம்பந்தர் பெயரிலே தொடங்குவதனாலே எந்த விதமான கடினமும் எனக்கு இல்லை. ஆகையினாலே அவருடைய பாதார வெந்தங்களை மனதார போற்றி பாராட்டி அவரை பற்றி சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள். யார் திருஞான சம்பந்தர்? தமிழகத்திலே சந்தான மரபு சமய மரபு என்று இரண்டு உண்டு. அவர்களெல்லாம் ஆச்சாரியர்கள். ஆச்சாரியர் என்று சொன்னால் ஆசு என்றால் குற்றம், இருதல் என்றால் ஓற்றுதல். குற்றத்தை ஓட்டுகிறவர்கள்தான் ஆச்சாரிய பெருமக்கள். ஒரு இச்சு போட்டு ஆச்சாரின்னு போட்டால் மரவேலை செய்கிறவர்னு அர்த்தம். இச்சு போடாமல் ஆசாரி என்று போட்டால் பரமாச்சாரியர் என்று போட்டால் அவர்கள் குரு என்று பொருள். பள்ளிக்கூடத்திலே சொல்லிக் கொடுக்கிற வாத்தியார் வேற, ஞான உபதேசம் செய்கிற குரு என்பவர் வேற. ஒருவருக்கு வித்யா குரு என்று பெயர், ஒருத்தவருக்கு உபதேச குரு என்று பெயர். அந்த வகையிலே நமக்கு ஞானத்தை புகட்டுகின்ற வகையிலே தோன்றிய ஆச்சாரியர்களை இரண்டு விதமாக பிரித்தார்கள். சமயாச்சாரியர்கள் என்றும் சந்தனாச்சாரியர்கள் என்றும் இரண்டாக பிரித்தார்கள். நீங்கள் பல நேரங்களிலே பார்த்திருக்கலாம், இவர்களும் நால்வர் அவர்களும் நால்வர். இதில் ஒரு நால்வர் அமர்ந்திருப்பார்கள், ஒரு நால்வர் நின்றிருப்பார்கள். நின்ற கோலத்திலே இருக்கிறவர்கள் திருஞான சம்பந்த சுவாமிகள், திருநாவுக்கரசு பெருந்தகையார், நம்பி ஆரூரர் என்று வணங்கப்படுகிற சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருவாத ஊரடிகள் என்று வையகம் போட்டிருக்கின்ற மணிவாசக பெருந்தகை. இந்த நான்கு பேரும் நின்ற கோலத்திலே இருப்பார்கள். சந்தனாச்சாரியர் என்று பார்த்தால் நான்கு குருமார்கள் அமர்ந்த கோலத்திலே இருப்பார்கள். ஒருவர் மெய்கண்ட தேவர், இரண்டாம் அவர் அருள்நந்தி சிவம், மூன்றாவவர் மறைஞான சிவம், நான்காவது உமாபதி சிவம். ஆக இந்த நான்கு பேரும் அமர்ந்த கோலத்திலே இருப்பார்கள். நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒன்று, இந்த நான்கு பேரையும் அந்த நான்கு பேரையும் அமரச் செய்து படம் போட்டிருக்கலாம், அல்லது எட்டு பேரையும் நிற்க வைத்து அமைத்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினாலே முன்னாலே வந்த பெரியவர்கள் நாலு பேரையும் நிற்க வைத்தார்கள், பின்னாலே வந்த நாலு பேரை அமர வைத்தார்கள். இப்பொழுது இந்த மண்டபம் இருக்கிறது. முதலிலே வந்தவர்களுக்கு முதல் வரிசை ஒதுக்கப்படுகிறது. நேரமாக அரங்கம் நிறைகிறது. 9 மணிக்கு பிற்பாடு வந்தால் உட்கார இடமில்லை என்றால் அவர்கள் தானே நிற்க வேண்டும். ஆனால் இங்கே சமய உலகத்தில் என்ன, முன்னாலே வந்த சமயாச்சாரியர்கள் நிற்கிறார்கள், பின்னால் வந்த சந்தனாச்சாரர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன நினைத்தவர்கள் அப்படி படைத்தார்கள் என்று யோசித்தால் ஒரு பெரிய தத்துவத்தை, உண்மையை நமக்கு அந்த பெரியவர்கள் குறிப்பினால் உணர்த்துகிறார்கள். என்ன என்றால், கிபி 7ஆம் நூற்றாண்டிலே தமிழகம் இருந்த நிலையிலே சமய நம்பிக்கையுமற்று நாம் வாழ்வதே எதற்காக, இந்த உடம்பே பொய்யானது, இந்த உடம்பிலே என்ன உருபொருள் இருக்கிறது, பெண்களா அவர்கள் காமத்தை தூண்டுகிறவர்கள், இசையா அது மயக்கத்தை தருவது, நாடகமா அது மனமயக்கத்தை தருவது
என்று அடிப்படையிலே மனிதன் பிறந்ததனுடைய நோக்கத்தை உணராமல் எல்லாவற்றிலேயும் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றிய மதங்கள் இந்த நாட்டிலே இருந்தன. கடவுளே வேண்டாம் என்று சொன்னது பௌத்தம். வினை என்ற ஒன்று இருக்கிற போது கடவுள் எதற்காக என்று கடவுளை பற்றியே புத்தர் சிந்திக்கவில்லை. அடுத்து வந்த சமணம் என்ன சொல்லியது? எல்லாம் வினை வழி கோட்பாடாக இருக்கிறது என்கிற அடிப்படையிலே வினையை வலியுறுத்தி பேசியது. மக்களுக்குள்ளே நம்பிக்கை இல்லை. நாம் பிறந்ததே வீண், இந்த உடம்பை பாதுகாப்பது என்பது முட்டாள்தனம் என்று கருதியும், பெண்களா அவர்கள் போகப் பொருள்களாக நம்மை மயக்குகிறவர்கள் என்பதனாலே பெண்களை சமுதாயத்தில் சரிபாதியாக இருக்கிற பெண்களை ஒரு வகையிலே கேவலப்படுத்தியும், இந்த வாழ்க்கை உலகமுறை என்பதே துறவுக்கு உரியதுதான் என்பதுமாக ஒரு வகையான சோர்விலே இருந்த காலத்திலே ஞானசம்பந்தர் திருவவதாரம் செய்கிறார். அவர் வந்துதான் நீ மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறார். பெண்களா தெய்வத்தினுடைய ஒரு பாதியாக அமைந்தவர்கள் அல்லவா என்னுடைய எம்பிராட்டி என்று பெண்ணுக்கு ஏற்றத்தை கொடுக்கிறார். 63 நாயன்மார்களிலேயே அமர்ந்த கோலத்திலே இருக்கிற ஒரே ஒரு திருக்கோலம் காரைக்கால் அம்மையாருடையதுதான் என்பதை புரிந்து கொண்டால் சைவம் எந்த அளவுக்கு பெண்ணினத்திற்கு மரியாதை கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே ஞானசம்பந்தர் வந்தார், நம்பிக்கையை ஊட்டினார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நதை கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணினல் அகுதுறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருக்கிறான், திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தை பெருக்குவதற்காகத்தான் இறைவன் தலைவன் தலைவியாக வீற்றிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு திருமணத்தை புனிதப்படுத்தி இல்லறம் என்பது சிறந்தது என்பதை நிலைநாட்டி நன்றாக வாழலாம், கவலைப்படாதீர்கள், உடம்பை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையான ஒரு சமுதாயத்தை உருவாக்க தலைப்பட்டவர் கிபி 7ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய ஞானசம்பந்த மூர்த்திகள். அதனாலே ஞானசம்பந்த மூர்த்திகள் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்திக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், பெருமாள் கோயிலிலே சென்றால் பெருமாள் 3 நிலையிலே கோயிலே சேவை சாதிக்கிறார். சில திருக்கோயில்களிலே கிடந்த கோலத்தில் இருக்கிறார். சில கோயில்களிலே பார்த்தால் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார். சில திருக்கோயிலில் சென்றால் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறார். இப்படி 3 விதமாக சேவை சாதிக்கிறான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். ஆனால் சைவ கோயில்களில் சென்றால் கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீரம் வரையிலே கேதாரநாத் வரையிலே மூலக்கருவிலே இருக்கிற சிவலிங்கம் ஒரே அமைப்பிலே தான் இருக்கிறது. இப்படி ஒரே அமைப்பிலே இருக்கிற சிவலிங்கத்தை தமிழ்நாட்டிலே 275 தலங்களுக்கு சென்று பாட வேண்டிய அவசியம் என்ன? பெருமாள் கோலமாவது ஸ்ரீரங்கம் சென்றால் இது கிடந்த கோலம், திருமலை சென்றால் பெருமாள் நின்ற கோலம், காஞ்சிபுரத்திலே வந்தால் பெருமாள் இருந்த கோலம். ஆகையினால் பெருமாள் எந்த கோலத்திலே இருக்கிறான் என்று பாண்பதற்கு வேண்டுமானால் வைஷ்ணவ தல யாத்திரை செய்யலாம். ஆனால் எல்லா இடங்களிலும் அதே அமைப்பிலே தான் சிவபெருமான் மூலக்கருவிலே லிங்கத் திருமேனி கொண்டிருக்கிறான் என்றால் இத்தனை கோயில்களே சென்று பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஞானசம்பந்தர் ஏன் சென்று பார்த்தார்? அங்கேதான் ஒரு உண்மை நமக்கு விளங்குகிறது. அவர் வழிபாடு செய்வதற்காக மட்டும் தமிழகத்து கோயில்களை வீதிகளை வலம் வரவில்லை என்பதான் உண்மையான செய்தி. சோர்ந்து போயிருக்கிற, துவண்டு போயிருக்கிற, வாழ்க்கையிலே நம்பிக்கை அற்று போயிருக்கிற, பெண்ணினத்தை கேவலமாக பேசுகிற தமிழகத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக அவர் கிராமங்கள் தோறும் செல்லுகிறார். இன்றைக்கு வாய்ப்பு வசதிகள் இருந்தால் கூட, கார் முதலான வசதிகள் இருந்தால் கூட செல்ல முடியாத ஊர்கள் தமிழ்நாட்டிலே பாடல் பெற்ற ஸ்தலங்களாக இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பகுதிகளுக்கெல்லாம் ஒற்றையடி பாதையிலே சென்று சேர்ந்து அங்கே இருக்கிற வழிபாடு செய்து அதில் ஒரு பெரிய அற்புதம் என்ன என்று கேட்டால், உங்கள் கோயிலிலே இருக்கிற இறைவன்தான் ஆலகால விஷத்தை உண்டவன், உங்கள் கோயிலே இருக்கிற இறைவன்தான் சந்திரனை தலையிலே தாங்கி இருக்கிற பெருமான், உங்கள் கோயிலில் இருக்கிற பெருமான் தான் அம்பிகைக்கு பாதி கொடுத்தவன் என்று பல்வூரு நலைகளிலே ஊர்களிலே நடந்த வரலாற்றையெல்லாம் அந்த பெருமானுக்கு ஏற்றி காட்டி உங்கள் ஊரிலே இருக்கிற சாமியே ரொம்ப பெரியவராச்சே என்று ஊரினுடைய பெருமையை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஓடி ஓடி உழைக்கிறார் உத்தமராக விளங்கிய ஞானசம்பந்த மூர்த்தி. அதனால்தான் பார்க்கிறார், கோயிலை ஒரு முகாந்திரமாக வைத்துக் கொண்டு அங்கே இருக்கிற சமுதாய மக்களை சிந்திக்க வேண்டும் என்று கருதுகிறார், சமுதாய மக்களை சந்திக்க வேண்டும் என்று கருதுகிறார். அதனாலே தான் அவர் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கவில்லை, எல்லா இடங்களுக்கும் போகிறார்.
த ஃபீல்டு ஒர்க் என்று சொல்வார்களே, கள ஆய்வு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் வந்தவர் ஞானசம்பந்த மூர்த்தி. ஒரு இடத்துல உட்கார்ந்து உபதேசம்னா யாரும் கேட்க மாட்டார்கள், அதனாலே ஒரு அடிப்படையான அடிப்படை அமைத்து கொடுக்கிறார் ஞானசம்பந்த வள்ளல். அவரை பின்பற்றி நாவுக்கரசர் செல்லுகிறார், சுந்தரர் அப்படி போகிறார், மணிமாசகர் அப்படி வருகிறார். அதனால் இவர்கள் ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் தமிழகத்தினுடைய மூலை முடுக்கெல்லாம் சென்று திரிந்த காரணத்தால் அவர்களை நின்ற கோலத்திலே இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் வரையறை செய்தார்கள். காலங்கள் கடந்தன, கிபி 10 நூற்றாண்டு கடந்தாச்சு, 12-13 வந்தாச்சு. அந்த நூற்றாண்டுகளிலே சமயவாதங்களெல்லாம் மிகுதியாக வந்தன. மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாரதம் சுழித்தலை தடுத்து ஆர்த்து வந்தது. கலாபேதத்தை கடுவிடம் எய்தி பல்வேறு மதங்கள் வந்தன. 6 கோடி மாயசக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. அந்த காலகட்டத்திலே வருகிறார் மெய்கண்ட தேவர். சமய உண்மைகள் நிலைநாட்டப்பட்டு விட்டன. தத்துவ ஆராய்ச்சி வருகிறது. நான் என்றால் யார், என் உள்ளம் என்பது என்ன, ஞானம் என்பது என்ன, இந்த உயிர் ஏன் இந்த உடம்பை எடுத்து கொண்டிருக்கிறது, வாழுகின்ற காலத்திலே இந்த உடம்பு என்ன செய்ய வேண்டும், இந்த உடம்பிலிருந்து உயிர் சென்ற பிற்பாடு எங்கே சென்று சேருகிறது என்கிற தத்துவ ஆராய்ச்சியில் தலைப்பட வேண்டிய நேரம் வந்த நேரத்திலே வந்தவர்கள் மெய்கண்ட தேவர் முதலான இருக்கிற பெருமக்கள். இதை ஊர் ஊராக திரிந்து சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சைவ நம்பிக்கையை வளர்த்தாயிற்று, பக்தி நெறி பரவி பாய்ந்தாயிற்று, தத்துவ கோட்பாட்டில் ஈடுபட வேண்டும். அப்படிப்பட்ட நிலைகளே ஓரத்தில் அமர்ந்துதான் சொல்ல வேண்டும், நிதானமாக சிந்திக்க வேண்டும், ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஓடிக்கொண்டிருப்பதனாலே ஏற்பட்ட பயனை இருந்து சிந்திக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் வந்ததனாலே ஒரு இடத்தை தங்களாக வைத்து கொண்டு குருமார்களாக சமுதாயம் மதிக்கிற வகையிலே நடந்து கொண்டு அனுஷ்டான சீலர்களாக ஆச்சார பெருமக்களாக இருந்து அப்படி உபதேசம் செய்தவர்கள் மெய்கண்ட தேவரும் அருள்நந்தி சிவமும் மறைஞான சிவமும் உமாவதி சிவமும். அதனாலே அவர்களை நம்முடைய பெரியவர்கள் என்ன செய்தார்கள், இருந்து சொல்லுவன் கேட்மீன்கள் என்று நம்மாழ்வார் பேசுவது போல ஒரு இடத்துல அமர வைத்து குருமகா சந்நிதானமாக அமைத்து காட்டுகிற காரணத்தால் அவர்களை அமர்ந்த திருக்கோலத்திலே வைத்திருக்கிறார்கள் என்கின்ற வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்ததாக சமயாச்சாரர்கள் சொல்லக்கூடியவர்களை சந்தான குலவர் சொல்வதிலிருந்து வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். சந்தான குலவர்களை சொன்னால் சந்தானம் என்றால் தொடர்ச்சியான மரபு என்று பொருள். சந்தான லக்ஷ்மினே ஒரு அட்டை லக்ஷ்மணியில் ஒன்று, குழந்தை செல்வத்தை தருகிறவள் அர்த்தம். சந்தானம் என்றாலே குழந்தை என்று பொருள். அந்த வகையிலே மெய்கண்ட தேவர் என்று சொன்னால் அவருடைய குரு பாரம்பரியத்தை அடியொற்றி பிறந்த அவருடைய சீடர் அருள்நந்தி சிவம். அருள்நந்தி சிவத்தை அடுத்து அவரை அடியொற்றி அந்த பேர பிள்ளையாக வருகிறவர் மறைஞான சிவம். மறைஞான சிவத்தின் அடியொற்றி பின்பற்றி வருகிறவர் உமாபதி சிவம். அதனாலே ஒன்று தந்தை, ஒன்று மகன், ஒன்று குரு, ஒரு சீடன் என்கிற அடிப்படையில் வருவதனாலே அவர்களை புறச்சந்தான குறவர்கள் என்று அழைத்து அவர்களை நெறிப்படுத்தினார்கள். சமயாச்சாரர்கள் 4 பேர் அப்படி கிடையாது. ஞானசம்பந்தர் ஒரு காலம், அவரோடு வாழ்ந்தவர் நாவுக்கரசர். ஒரு குருவர் ஒருவர் குரு ஒருவர் சீடர் என்கிற அமைப்பு கிடையாது. அவர்களை போற்றினார்கள் என்பது வேறு, உபதேசம் பெற்றார்கள் என்பது கிடையாது. அதனாலே இவர்களை சமய குறவர்கள் என்றும் இவர்களை சந்தான குறவர்கள் என்றும் வேறுபாடு காட்டி நம்முடைய பெருமக்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இரண்டும் கலந்த கலப்புதான் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கம் போன்றதுதான். ஒன்று சாத்திர மரபு, இன்னொன்று ஸ்தோத்திர மரபு. இந்த இரண்டும் கலந்தால்தான் நாணயம் செல்லுபடி ஆவது போல சைவ சமயம் நிலைபேருடையதாக நிற்கும் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அப்படி தமிழகம் முழுவதும் சென்று மக்களிடத்திலே பக்தி பிரவாகம் என்பதை உண்டாக்கி மண்ணில் நன்றாக வாழ வேண்டும் என்ற உற்சாகத்தை ஊட்டிய பெருமக்களுள் தலைமை சான்றவராக விளங்குகிறவர் ஞானசம்பந்த மூர்த்திகள் என்பதை நான் நினைவிலே கொள்ள வேண்டும். அது முதல் செய்தி. இரண்டாவதாக ஞானசம்பந்தர் இறைவனை பாட வருகிறார். பாட வருகிற போதே முதல் பாட்டிலேயே சொல்லுகிறார், இறைவன் தோளுடைய செவியனாக விளங்குகிறான் என்று பாட தலைப்படுகிறார். தோடு என்பது பெண்கள் அணிந்து கொள்ளுகிற ஆபரணம், குழை என்பது ஆண்கள் அணிந்து கொள்ளுகிற ஆபரணம். காதிலே பெண்கள் அணிந்து கொள்ளுகின்ற ஆபரணத்தை அணிந்து கொண்டு இருக்கிறாள்னு சொல்ல வரணும், தோடுடைய செவியல்னு தான் சொல்லணும். ஆனால் தோடு என்பது பெண்களுக்குரிய ஆபரணம் என்று தொடங்கி
அன்பிகுதியாக ஆண்பால் ஒருமை விகுதியை போட்டு செவியன் என்று முடிக்கிறார். என்ன தத்துவம்? இறைவன் தொடக்கத்திலேயே முதல் பாட்டிலேயே இறைவன் தன்னுடைய உடம்பிலே சரிபாதியாக பெண்ணுக்கு கொடுத்த அர்த்தநாரீஸ்வர மூர்த்தியாக இருக்கிறான் என்பதை முதல் பாட்டிலேயே சொல்லி ஒரு பெரிய உண்மையை உலகத்துக்கு காட்டிய குருதேவர் நம்முடைய ஞானசம்பந்த மூர்த்திகள். அவன் ஐந்தொழில் படைக்கின்றவனாக இருக்கிறான் என்பதை முதல் பாட்டிலேயே அவனுடைய பஞ்சகிருத்தியத்தை சொன்ன பெரியவர் நம்முடைய ஞானசம்பந்த மூர்த்திகள். அப்படி தமிழகத்திலே ஒரு புதிய தத்துவ கோட்பாட்டை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்கள் சொன்ன கோட்பாடுகளை தான், அங்கொன்றும் இங்கொன்றுமாக புதைந்து கிடக்கிற தத்துவ சமய கோட்பாட்டுகளைத்தான் பின்னாலே வந்த பெரியவர்களெல்லாம் அவைகளுக்கு விளக்கம் கொடுத்து 12 நூற்பாக்களாக அமைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் 12 திருமுறைகளும் மெய்கண்ட தேவருடைய 12 சூத்திரங்களுக்கு நிகராக விளங்குகின்றன. முதல் திருமுறையிலே சொல்லப்பட்ட அவன் அவள் அதுவேனும் அவை மூ வினைமையின் என்கின்ற சூத்திரத்தினுடைய விளக்கம்தான் முதல் திருமுறை. இப்படி 12 திருமுறை 12 சூத்திரங்கள் என்று இயல்பாக இறைவனால் அமைந்திருக்கிற ஒப்புமை அகில உலகத்தில் வேறு எந்த சமயத்திற்கும் மொழிக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பெருமை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த வகையில் ஞானசம்பந்தர் மண்ணிலே தோன்றி அதற்கு அவதார நோக்கம் என்று ஒரு 26 காரணங்களை தெய்வ சக்கரார் நமக்கு பதிவு செய்திருக்கிறார். பிள்ளை பேர் இல்லை, சிவபாத இருதயரும் பகவதி அம்மையாரும் இறைவனிடத்திலே வேண்டுகோள் விடுக்கிறார்கள். என்ன சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறார்கள்? பெருமானே, தமிழ்நாட்டில் திருநீற்றினுடைய ஒளி பரவாமல் மங்கி போய் இருக்கிறது, திருநீற்றின் ஒளி பரவ வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுக்கு மகவு வேண்டும் என்று பெருமானிடத்திலே முறையீடு செய்கிறார்கள். எங்களுக்கு அதிகமான சொத்து இருக்குது, அனுபவிப்பதற்காக பிள்ளை வேண்டும் அவங்க கேட்கல. தமிழை வாழ வைக்க வேண்டும், அதற்காக பிள்ளை வேண்டும் கேட்கல. அவர்கள் சொன்னது மையமான பகுதி, திருநீற்றின் ஒளி மங்கி கிடக்கிறது, இதை மேலேற்றுகிற ஒரு பிள்ளை வேண்டும் என்றவர்கள் கேட்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தோன்றிய காரணத்தால் தான் சைவ இலக்கிய பேர் உலகிலே தோத்திரங்கள் இருக்கிற 12 திருமுறைகளிலே 18,000 மேற்பட்ட பாடல்களை தன்னகத்தை கொண்ட அந்த திருமறைகளிலே திருநீற்று பதிகம் என்ற ஒன்று திருஞான சம்பந்தர் வாயினால் வருகிறது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அதனாலே அவர் திருநீற்றினுடைய ஒளி பரப்புவதற்காக வந்தார். அதாவது அறம்பொருள் இன்பம் என்று 3 இருக்கிறது. இந்த அறமும் சிறப்பாக செயல்பட வேண்டும், இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? மையத்திலே இருக்கிற பொருள் செழுமையாக இருந்தால் நீங்கள் அறத்தை செய்யலாம், இன்பத்தை அடையலாம். அதான் 15 நூலே சொல்லுகிறது, நடுவனது எய்த இரு தலையும் எய்தும். நடுவனது என்பது பொருள், இருதலை என்பது ஒரு பக்கம் மரம், ஒரு பக்கத்திலே இன்பம், நடுவிலே இருக்கிற அந்த பொருள் இருந்தால் இரண்டு பக்கத்திலே இருக்கிற அறத்தையும் செய்யலாம், இன்பத்தையும் அனுபவிக்கலாம். அதுபோல சைவத்திலேயும் 3 உண்டு. ஒன்று பஞ்சாட்சரமாகிய மந்திர ஜபம், அது முதல். இரண்டாவதாக திருவெண்ணிற அணிவது 2. மூன்றாவதாக சொல்லப்படுவது உத்ராட்சம் அணிந்து கொள்வது என்பது 3. இது சம்பவ சைவ சமய சின்னங்கள் என்று பேசப்படும். இந்த 3 எப்படி இருக்கிறது? முதலிலே 5, இடையிலே இருப்பது திருவெண்ணீர், கடைசியாக இருப்பது உத்ராட்சம். இப்போ இந்த 3 சமய சின்னந்தானே. இதிலே எதை சொல்ல வேண்டும் என்று நினைத்து பார்த்தால், எப்படி நடுவனது எய்த இருதலையும் எய்தும் என்று சொல்லுகிறோமோ அதுபோல திருநீர் என்று ஒன்று இருந்துவிட்டால் அணிகிற போதே சிவாய நம என்று அணிவோம், மந்திரம் சொல்லிவிடுவோம். அடுத்து ஜபமாலை செய்ய வேண்டும் என்கிற நினைப்போரும் உத்ராட்சம் வந்துடும். அதனால் இவர் என்ன பண்ணார், திருநீற்று பதிகத்தை பாடுகிற அந்த நிலையிலே நடுவனது எய்த இருதலையும் எய்த வேண்டும் என்கிற தீர்க்க தரிசனத்தோடு பாடிய பெருந்தகை நம்முடைய ஞானசம்பந்தர் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அடுத்து இப்போ சனி பெயர்ச்சி வருது 19 அவரவர்களுக்கு எழுதியிருக்கிற பலனை பார்த்தீங்கன்னா தாங்கவே முடியாது. முதல் வரி எழுதுகிற போது ரொம்ப அழுதுவான், மகர ராசிக்காரர்களே உண்மையை நேசிக்கிற பெருமக்களேன்னு எழுதுவான். கும்பராசிக்காரர்கள் எழுதுகிற போது வருவாள், ஆகா உங்களை போல சத்தியவந்தனே கிடையாது. அந்த முதல் வரியை பார்த்தீங்கன்னா எல்லாரும் உச்சி குளிந்துரும், பின்னால் தான் இருக்கிறது அதிர்வேட்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த பயிற்சியை பற்றியெல்லாம் நிறைய நாம் கவலைப்படுகிறோம். மிக அற்புதமாக சிந்தித்து பார்த்தால் நாள்கள் என்றும் கோள்கள் என்றும் பெரியவர்கள் வரையறை செய்திருக்கிறார்கள். சூரியன்தான் முக்கியமான ஒரு கோள். அந்த சூரியனை சுற்றி இருக்கின்ற கிரகங்களாக மற்றவர்களை வைத்திருக்கிறார்கள். அதிலே திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி
இதுவரையிலே இருக்கிறவைகள் கோள்கள். கொள்ளுவது என்பது கோளினுடைய பொருள். சூரியனுடைய ஒளியை கொள்ளுகிற காரணத்தால் இவைகளுக்கு கோள்கள் என்று பெயர். நட்சத்திரம் வேறு, கோள் என்பது வேறு. 27 நட்சத்திரம். நட்சத்திரங்கள் தானாகவே ஒளி சிந்துகின்ற தன்மை உடையவை. கோள்கள் எல்லாம் சூரியனுடைய ஒளியை பிரதிபலித்து வாங்குகின்றவை. இவை கொள்ளுகின்ற தன்மை உண்டு. ஆகையினாலே இவைகளை கோள்கள் என்றும், இயல்பாகவே ஒளிவிடுகிற காரணத்தால் அவைகளை விண்மீன் என்றும் பெரியவர்கள் வரையறை செய்தார்கள். இனி அடுத்ததாக, இந்த கிழமைகளாக வைக்கிற போது திங்களுக்கு உரிய கிழமை என்றால் உரிமை. திங்களுக்கு உரியது திங்கட்கிழமை, சனிக்கிழமை வருகிறது. இப்போ நவகோள்கள் 9 7 சொன்னார்கள், 2 விட்டுவிட்டாங்க. அவைகள் சாயாகிரகங்கள் என்று பேசப்படும். அவைகள் தான் ராகுவும் கேதுவும். அவைகளுக்கு தினந்தோறும் உரிமை உண்டு. 1.5 மணி நேரம் ராகு காலம், 1.5 மணி நேரம் யமகண்டம் என்று தினந்தோறும் அவைகள் தங்களுடைய இடத்தை பிடிக்கின்றன. இப்படி இருக்கின்ற இந்த கோள்களிலே மிகப்பெரியதாக சொல்லக்கூடிய ஈர்ப்பு விசை உடையதாக சொல்லப்படுவது சூரியன் ஆகிய கிரகணம். அந்த சூரியன் ஆகிய கிரகத்தை பூமியானது சுற்றுகிறது. எப்படி சுற்றுகிறது? தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுகிறது. தன்னைத்தானே சுற்றுவதற்கு அதற்கு 1 நாள் ஆகிறது பூமிக்கு. ஆனால் சூரியனை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் ஆகின்றன. இதுதான் ஓர் ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. சனி கிரகம் இருக்க, அது கூட சூரியனை சுற்றுகிறது. ஆனால் அது நிதானமாக சுற்றுகிறது. அதுக்கு 30 ஆண்டுகள் ஆகிறது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்காக. சூரியனுக்கு 12 வீடுகள். அந்த 12 வீடுகளிலேயும் ஒரு வீட்டிலேயும் 2.5 வருடமாக சனி பகவான் கடந்து கொண்டு போகிறான். அப்போ 12, 24, 12.5, 24, 6, 30 வருடம் ஆகிறது. 30 வருடம் ஆகிறது, 30 வருடம் ஆகிறது சூரியனை சுற்றி வருவதற்காக இந்த சனி கிரகத்திற்கு. அதனால்தான் தமிழகத்தில் அழகான ஒரு பழமொழி சொன்னார்கள், 30 ஆண்டுகள் வாழ்ந்தவனும் இல்லை, 30 ஆண்டுகள் வீழ்ந்தவனும் இல்லை என்பதற்கு காரணம் அது ஒரு முறை வருவதற்குள்ளாக ஏறலாம் இறங்கலாம் என்று வைத்திருக்கிறார்கள். இத்தனை நிலைகளை வைத்திடமுடைய பெருமக்கள் அவைகளெல்லாம் யாரால் இயக்கப்படுகின்றன என்ற நுட்பத்தையும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். திருஞான சம்பந்தர் மதுரைக்கு புறப்பட தயாராக இருக்கிறார். அப்படிக்கு மதுரைப்புக்கு மங்கையரசியார் குலச்சிறையாருடைய அழைப்பை ஏற்று செல்ல வேண்டும். அங்கே சைவ சமயத்தினுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்று கருதி அழைப்பு வருகிறது. அப்படி அழைப்பு வருகிற போது ஞானசம்பந்தர் ஒப்புதல் கொடுக்கிறார். திருவிழி மடலையில் அந்த வேதாரண்யத்தில் அந்த அழைப்பு வந்து சேருகிறது. வேதாரண்யத்தில் அந்த அழைப்பு வந்து சேருகிறது. திருமறைக்காட்டிலே அங்கே இருந்தவர்கள் புறப்பட போகிறார்கள். அப்படி புறப்படுகிற போது நாவுக்கரசர் சொல்லுகிறார், பிள்ளாய் என்று அழைக்கிறார். அப்போ தன்னுடைய தந்தை நிலையிலே இருந்து ஒரு மகனுக்கு பேசுவது போல் அமைத்திருக்கிற பான்மையை தெய்வ சேக்கிழார் அழகாக பதிவு செய்கிறார். என்னென்னவோ பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கலாம், பிள்ளையே என்று அழைக்கிறார். அது வாஞ்சையனுடைய வெளிப்பாடு. பிள்ளாய், நாளும் கோளும் சரியில்லை. ரெண்டாவது, அமணர்களுடைய தொல்லையை வஞ்சனையை மீறுவது என்பது சிரமமான காரியம். காரணம், எனக்கு அனுபவம் இருக்கிறது. ஆகையினாலே நான் பாண்டிய நாட்டிற்கு செல்லுகிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் ஞானசம்பந்தர் கோளறுபதியம் என்று சொல்லப்படுகிற வேயுறு தோழி பங்கன் என்பதை பாடுகிறார்கள். நமக்கு அடிப்படையாக வருகிற ஒரு சந்தேகம், நாவுக்கரசர் வயது மூத்த பெரியவர், நல்ல அனுபவஸ்தர், சமணருடைய தொல்லையிலிருந்து மீண்டு வந்தவர். கல்லினோடு எனை கட்டி அமன் கையர் ஒல்லை நீர்புக நூக்கையன் வாக்கினால் நெல்லு குடியரன் நாமும் நவிற்றி உய்ந்தேனரோ என்று பதிவு செய்த பெருந்தகை, தொழத்தக்க மாமுனிவர், அப்பர் என்று ஞானசம்பந்த மூர்த்திகளால் திருவாய் மலர்ந்தார். அவர் சொல்லுகிறார், நாளுங்கோளும் சரியில்லை என்று சொன்னால் அவருக்கு புத்திமதி சொல்லுவது போல, பரசுவது பெருமானுடைய கடல்கள் என்றால், நாம் வணங்குவது சிவபெருமானுடைய திருவடிகள் என்று அமையுமானால் நாளுங்கோளன் நம்மை ஒன்றும் செய்யாது என்று நாவுக்கரசருக்கு போய் திருஞான சம்பந்தர் சொல்வது சரிதானா என்கிற ஒரு கேள்வி நமக்கு வரத்தான் செய்கிற. அவ்வளவு பெரியவருக்கு, அவரும் சிவபெருமானை வழிபாடு செய்கிற உத்தமர்தான். பரசுவது பெருமானுடைய கடல்கள் என்றால் நாளுங்கோளும் நம்மை ஒன்றும் செய்யாது என்று சொல்லுவது
ஒரு வகையில் அறவுரை சொல்வது போல் அல்லவா இருக்கிறது என்கிற கேள்வி சாதாரணமாக படிக்கிற ஒரு பாவனனுக்கு தோன்றத்தான் செய்யும். இப்ப நாம் யோசிக்க வேண்டும், அப்பரே என்று அழைக்கப்பட்ட பெரியவருக்கு ஞானசம்பந்தராகிய பிள்ளை அறிவுரை சொல்லுவாரா? அப்ப சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அன்பர் பெருமக்களை நிதானித்து யோசித்தால் ஒரு பெரிய உண்மை நம் நெஞ்சகத்திலே தோன்றி இரண்டு பேரையும் ஒரு சுவேர கைகூப்பி வணங்க தோன்றுகிறது. என்ன என்று கேட்டால், இந்த உலகத்திற்கு நாள்களாலும் கோள்களாலும் யமதூதுவர்கள் முதலானவர்களாலும் கொற்றவை முதலை துர்க்கை முதலான அந்த தெய்வங்களாலும் மழையினாலும் இடியினாலும் கடல் அலையினாலும் இராவணன் முதலிய அரக்கர்களாலும் எந்த கேடும் நிகழக்கூடாது, அதற்கு ஒரு பாடல் தேவை ஒரு பதிகம் தேவை என்று எம்பெருமான் சௌபெருமான் கருதி இருக்கிறான். நாள்கோளுக்கு மட்டுமில்லை, இன்னும் எத்தனை இருக்கிறது, எத்தனை விதமான நோய்கள் இருக்கிறது, எத்தனை விதமான இடையூறுகள் இருக்கிறது, அத்தனையிலே இருந்தும் இந்த உலகம் உய்ய வேண்டும் என்று பெருமான் கருதி இருக்கிறான். அதுவரையிலே இத்தகைய தொல்லைகளிலிருந்து விடுவதற்கு உண்டான பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. அந்த பதிகம் ஞானசம்பந்த பிள்ளையால் உலகத்துக்கு வர வேண்டும் என்று ஜோதி சொரூபமாக விளக்கிற பெருமான் விளங்கிய காரணத்தால் அவன் என்ன செய்கிறான், நாவுக்கரசர் வாயிலாக நாளும் கோளும் சரியில்லை என்ற ஒரு செய்தியை சொல்ல வைத்து அப்படி திருநாவுக்கரசர் இந்த ஒரு ஐயப்பாட்டை ஒரு செய்தியை சொல்லவில்லை என்று சொன்னால் சொல்லுவதற்கான முழு தகுதி ஞான நாவுக்கரசருக்கு உண்டு. காரணம், அவர் என்ன புள்ளா என்று அழைக்கிறார், உரிமையாக சொல்கிறார், அன்பு மகனே என்று அழைக்கிறார். காரணம், சீர்காழிகளை அப்பரே என்று ஞான சம்பந்தரால் அழைக்கப்பட்ட தகுதி அவருக்கு உண்டு. அதனால் வாஞ்சனையாக அன்பு கலந்து சொல்லுகிற நிலையிலே அவரை வைத்து அவருக்கு அன்பு மகனாக இருக்கிற இந்த பிள்ளை சொல்லுவது எனதுரை தனதுரையாக பாடியவர் ஞானசம்பந்தமூர்த்தி. அவர் பேசுகிறார் என்றால் உள்ளே இருந்து சிவபரம்பொருள் பேசுகிறது என்றுதான் கொள்ள வேண்டும். அவரே ஞானசம்பந்தர் பேசுகிறார் என்று சொல்லப்படாது. லம்பையங்கோட்டூர் பதிகத்தில் இதை அழகாக ஒரு பதிகம் முழுக்க பதிவு செய்கிறார் ஞானசம்பந்தமூர்த்தி, எனதுரை தனதுரையாக என்று பாடுகிறார். அதனாலே ஞானசம்பந்தர் வாயிலாக பேசுவது உள்ளே இருக்கிற சிவபெருமான். அப்ப சிவபெருமான் ஞானசம்பந்தர் வாயிலாக பேசுகிறார், இந்த உலகத்திற்கு ஞானசம்பந்தர் வாயிலாக கோளறுபதிகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாவுக்கரசர் வாயிலே இருந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறான். எல்லாம் இறை திருவடையாடல், ஆன்மாக்கள் கடை தேறுவதற்காக வந்த அற்புதமான பொக்கிஷம் என்பதை மறந்துவிடக்கூடாது. மிக அற்புதமாக சொல்லுவார்கள், பார்த்தனுக்கு சாரதியாக இருந்த பரமேஸ்வரன் கிருஷ்ண பகவான் என்ன சொல்லுகிறார், கீதையை சொல்லுகிறார், போர்க்களம் நடைபெறுகிற கட்டத்திலே சொல்லுகிறார். இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, அர்ஜுனனுக்கு தெரியாதா என்று கேட்டால் வைஷ்ணவ பெருமக்கள் மிக அழகாக சொல்லுவார்கள், மடி நிறைய இருக்கிற பசுவினிடத்திலே சென்று பால் கறக்க வேண்டுமானால் மனிதன் நேராக சென்று பால் கறக்க மாட்டான், அது பெற்றெடுத்த கன்றினை கூட்டினால் கன்றின் மீது கொள்ளுகிற வாஞ்சையின் காரணமாக அன்பின் காரணமாக வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் கன்றுக்கு கொடுக்கும், அந்த கன்றை காட்டி கன்றை ஒரு புறம் கட்டிவிட்டு பிறகு பாலை கறந்து எடுத்துக் கொள்வது போல கிருஷ்ண பரமாத்மா என்கின்ற காமதேனுவின் மடியிலே இருக்கிற பகவத்கீதை என்ற பாலை அர்ஜுனனாகிய கன்றை விட்டு முட்டச் செய்து அதன் வாயிலாக கீதையை நாம் பெற்றெடுத்தோம் என்று வைஷ்ணவ பெருமக்கள் சொல்லுவது போல இங்கே ஞானசம்பந்த மூர்த்தியாகிய அந்த காமதேனு பசுவாக இருக்கிற தமிழ் பெருமகனிடத்திலே இருந்து கோளறு பதிகமாகி இந்த செய்தியை வாங்க வேண்டுமானால் நாவுக்கரசராகிய கன்றை ஊட்டச் செய்கிறான் பரம்பொரு. அந்த கன்று முட்டி பால் குடிக்க தொடங்குவது போல நாளுங்கோளும் சரியில்லை என்று பேச வருகிற போது பரசுவது பெருமானுடைய கடல்கள் என்றால் நாளுங்கோளும் நன்மையே செய்யும் என்கிற பதிகத்தை பாட வருகிறார் ஞானசம்பந்தமூர்த்தி. இந்த ரெண்ட சிந்திச்சு பார்க்கணும், ஒன்னு நாளுங்கோளும் தீமை செய்யாது என்பது ஒன்று, அது மட்டும் போதாது நன்மை செய்யணும். ஒருத்தன் கேட்டான், நரி எதிரே வருகிறது அது வலம் வந்தா நல்லதா இடம் வந்தா நல்லதான்னா, அவன் சொன்னா
வலம் வந்தாலும் சரியில்லை, இடைந்தாலும் சரியில்லைன்னு நினைக்காதவா மேலே பிடிச்சி குதிராம போனா நல்லதுன்னா. அப்ப நாளுங்கோளும் தீமை செய்யாமல் இட்டா மட்டும் போதுமா, நன்மை செய்யணுமே. இது உடன்பாட்டு முகமாகவும் எதிர்மறை முகமாகவும் ஞானசம்பர் பதிவு செய்கிறார். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிவாம் இரண்டுமுடனே ஆசரு ஒன்றும் உன்னை செய்யாது குற்றங்கள் நீக்கும். இது துன்ப நீக்கம், இன்ப ஆக்கம் வரணுமே. அடுத்து சொன்னார் துன்ப நீக்கத்தை ஆசருன்னு ஒரு முறை சொன்னார், இன்பம் வரும் என்பதற்கு இரண்டு முறை சொன்னார், அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஆகையினால துன்ப நீக்கம் உண்டு இன்ப ஆக்கம் உண்டு சொல்லி உடன்பாட்டு முறையானும் எதிர்மறை முகத்தாரும் நாள்களும் கொள்களும் நன்மையே செய்யும் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். ரெண்டு சிந்தனை, ஒன்று நாளும் கோளும் நன்மை செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், ஆசாரம் வேண்டும், அறநடியை சிந்தனையிலே சென்று சேவிக்கிற பக்குவம் உங்களுக்கு வேண்டும். அந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆசரு நல்ல நல்ல எப்போ தெரியுமா, வேயுறு தோழி பங்கனை விடமுண்ட கண்டனை மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஆசரு நல்ல நல்ல. நீங்கள் இறைவனை மறந்துவிட்டு நவ கோயில்களை மட்டும் சுத்தினால் உங்களுக்கு நன்மை எந்த காலத்திலும் வராது, எந்த காலத்திலும் வராது. இறைவனை வணங்குவதனாலே இந்த உயிர்களுக்கு அந்த இறைவனுடைய அருளாணையை பெற்று நடக்கின்ற கோள்கள் எல்லாம் நன்மையை செய்யும். தவிர இறைவனை மறந்துவிட்டு கோள்களை மட்டும் பலம் பெறுவதனாலே எந்த பயனும் விளையாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஞானசம்பந்த மூர்த்தி. நளன் மிகப்பெரிய பேரரசன், சக்கரவர்த்தி, ஆச்சாரசீலன். ஆனால் அவசரத்தின் காரணமாக ஒரு நாள் காலை கழுவிக்கொண்டு உணவு உள்ள செல்ல தலைப்படுகிறான். அவசர கோலத்திலே புறங்கால் நனையவில்லை, ஆச்சாரம் குறைவதை பார்த்து கொண்டே இருந்த சனீஸ்வரன் அவனை பிடித்து கொண்டான். நாம கவனமா கணிக்க வேண்டியது என்னன்னா, ஆச்சாரம் குறைந்தால் துன்பங்கள் வரும், அனுஷ்டானம் குறைந்தால் துன்பங்கள் வரும். புறங்காலை கழுவது ஒரு குற்றமாக கருதுகிறான், உங்களுடைய முறையான ஆச்சாரத்தில் இருந்து தழுவினால் கேடு வரும் என்பதை பிரதிபலிக்கிறது. நாரதர் சொன்னார், நாரதகான சபையில சொல்றது எங்க சொல்றது, நாரதர் சொன்னார் நீ நளனே தலையாத்திரை செய்க உனக்கு துன்பம் நீங்கும் என்று சொன்னார். அவன் புறப்பட்டு வருகிறான், பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்தில் வருகிறான். அப்படி ஆசிரமத்துக்கு வருகிற போது அவர் சொல்லுகிறார், இங்கே காரைக்காலுக்கு பக்கத்திலே தர்பாரண்யேஸ்வரர் என்ற பெருமானுடைய திருக்கோயில் இருக்கிறது, அந்த கோயிலுக்கு முன்னாலே குளத்தை அமைத்து முழுவதுமாக நீராடிவிட்டு பஞ்சாட்சர ஜபம் சொல்லி திருநீர் பூசிக்கொண்டு பெருமானை வழிபட சென்றால் உனக்கு சனியனுடைய வேகம் குறையும் என்று சொன்னார். இப்ப பாருங்க, கால் கழுவாத ஆச்சார குற்றத்தினால் அவன் சனீஸ்வரனால் பிடிக்கப்பட்டான் என்பதனாலே பரத்வாஜர் சொன்னார் நன்றாக நீராடி விட்டு செல்லுக ஆச்சாரம், அனுஷ்டானமாக திருநீர் அணிந்து கொள்ளுக, அகத்தை தூய்மை செய்ய பஞ்சாட்சரம் சொல்லுக, சிவாலயா வழிபாடு செய்க என்று சொல்லி அனுப்பினார்கள். சனி பகவான் கூடவே வருகிறான். அப்படி கோயிலுக்குள்ளே நுழைகிற போது உள்ளே சென்று சிவனை அவர் வணங்குகிற போது உள்ளே சென்று துன்பம் கொடுத்தால் சிவ அபராதம் நிகழ்ந்துவிடும் என்பதனாலே அந்த வாயில் பக்கத்துல வலது பக்கத்துல நின்று விட்டான் சனீஸ்வரர் பெருமான். கோயிலுக்குள்ள போகல, தர்பாரீஸ்வரர் வழிபாடு செய்து விட்டு அவன் மீள வருகிறான் இறை அம்சத்தோடு என்பதை பார்க்கிறோம். என்ன தெரிகிறது, திருநள்ளாறிலே சென்றால் அந்த குளத்திலே முழுக வேண்டும் என்பது என்ன அர்த்தம், நீங்கள் அனுஷ்டான ஆச்சாரத்திலே குறைவு வந்தால் உங்களுக்கு துன்பம் வரும் என்பதுதான் அதனுடைய அடிப்படையான பொருள். அந்த அடிப்படையிலே உள்ளே சென்று வணங்குகிறார் வருகிறார் என்பதை பார்க்கிறோம். அந்த வேயிறு தோழிபங்கன் என்கிற பதிகத்திலே நான் முதல்ல சொன்னது அவர் பிள்ளை பேரு திருநீற்றினுடைய ஒளி பரவ வேண்டும் என்பதற்காக. வேயிறு தோழிபங்கன் பதிகத்தை பாருங்க, பொத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கு மன்னல் திருநீர் செம்மை திடமே என்று வருகிறது. இன்னும் அனல்வாதம் புனல்வாதம் பத்தி சிந்தனையே சாமி கிட்ட உள்ளத்துல கிடையாது, இது நடைப்பதெல்லாம் திருமறை காட்டுல வேதாரண்யத்துல. அப்பொழுது பெருமான் நாவுக்கரசருக்காக இந்த பதிகத்தை பாடுகிறார். அந்த பாட்டுல பதிவு செய்கிறார், பொத்தரோடு அமனை வாதில் அழிவுபதே தெரியுமா திருநீரு தான் என்று பாடுகிறார். திருநீற்றினுடைய பெருமையை பேசுவதற்காகத்தான் பிள்ளை வரம் கேட்டார்கள், அதற்குத்தான் பிள்ளை பிறந்தது,
திருநீற்று பதிகம் பாட இருக்கிறது. அதற்கு முன்பதாகவே சொல்லுகிறது, மதுரையிலே இதை நிகழப்போகிறது என்பதை குறிப்பாக சொல்லுகிற வகையில், அமணர்களை வெல்ல வேண்டுமானால் என் திருநீருதான் பெருமானுடைய துணையாக வரும் என்று சொல்லி, திருநீரு செம்மை திடமே புத்தரோடு அமணைவாதில் அழிவிக்கு மன்னல் திருநீரு செம்மை திடமே என்றவர்கள் அந்த வேயிறு தோழிவங்கன் பதிகத்திலே பதிவு செய்கிறார்கள் பார்க்கிறோம். அதை கொண்டுதான் அங்கே மந்திரமாவது நீர் என்பதை பாடுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆக சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்காக வந்த பெருந்தகையார் திருநீற்றை முதலிலே சொல்லி, பிறகு துஞ்சலும் துஞ்சலில்லாத போதிலும் சொல்லி, நிறைவாக திருப்பெருமனு நல்லூரிலே கைலாசத்துக்கு செல்லுகிற போது, எல்லோருக்கும் கூண்டோடு கைலாசம் தருகிற போது, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார்தமை நன்னீரை குய்ப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று நமக்கு தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சைவ உலகம் தழைக்க வேண்டும் என்று தோன்றிய தலைமகன், முதல் அரசு இயற்றிய துறை என்று நம்முடைய வள்ளர் பெருமானார் அவரை பற்றி பதிவு செய்வார். முதல் அரசு இயற்றிய துறையாக விளங்குகிற காரணத்தால் தான் அவருக்கு பெருமான் முத்துச்சுவை கொடுக்கிறான், அரசர்களை பல்லாக்கு கொடுக்கிறான், பொற்றாளம் கொடுக்கிறான், அவர் சொன்னதெல்லாம் பதிக்கிறது, ஆணை நமதே என்று பாடுகின்ற உரிமையை அவருக்கு கொடுக்கிறான், தேனவர் பொழில்கள் ஆளை விளை சன்னல் துண்ணி வளசம்பு நெங்கும் நிகழ நான்முகன் நாதி ஆய பரமாபுரத்து மறையானனான முனிவன் தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசல் ஆனசொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே என்று பாடினார். 1947 ஆகஸ்ட் 14 நள்ளிரவு நேரம், 15ஆம் தேதி சுதந்திரம் பெற இருக்கிறோம். நள்ளிரவு நேரத்திலே டெல்லியிலே இருந்து இந்த நாடு ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து விடுதலை பெறுகிறது என்று வானொலியிலே அறிவிக்க வேண்டும் நள்ளிரவு 12 மணிக்கு. அப்பொழுது நம்முடைய கவர்னர் ஜெனரல் ஆகியிருந்த ராஜாஜி அவர்கள் என்ன செய்தாரோ அருமையான ஏற்பாடு செய்தார். திருவாவடுதுறையில் இருக்கிற குருமகா சன்னிதானத்தில் என்று சொல்லி அங்கிருந்து இளைய தம்பிரான் அழைத்துக் கொண்டு, அங்கிருந்து ஓதுவாமூர்த்தி ஒருத்தர் அழைத்துக் கொண்டு டெல்லிக்கு செல்ல வரவழைக்கிறார் முதறிஞர் ராஜாஜி. அப்ப திருவாவடுதுறை ஆதீனத்தில் ஞானச்செங்கோல் ஆக இருப்பது போல ஒரு வெள்ளிச்செங்கோல் ஒன்று கொடுக்கப்படுகிறது. இதை தம்பிரான் சுவாமி கையில எடுத்துக்கொண்டு போக வானொலி அந்த பெட்டிக்கு முன்னாலே திருவாவடுதுறை ராஜரத்தனம் பிள்ளையனுடைய நாதஸ்வரத்தை முழங்கின பிற்பாடு, அந்த பதிகம் அந்த மங்கள வாத்தியத்துக்கு பிற்பாடு நாடு சுதந்திரம் பெற்றது என்று அறிவிக்க, ஜவஹர்லால் நேரு பக்கத்திலே இருந்து தேனமர் பொழில்கொளாளை என்ற பாட்டை தமிழ் ஒதுவா மூர்த்திகள் பாட அரசாழ்வர் ஆணை நமதே என்று சொல்லி அவருக்கு திருநீரை கொடுத்து திருவாவுடுதுறை ஆதீனத்தினுடைய ஆணையை கொடுத்தார்கள். அது முதலாக இந்திய நாடு சுதந்திரம் பெற்றது. நன்றி, வணக்கம். கொடுத்த நேரம் குறைவாக இருந்தாலும் நிரம்ப செய்திகளை சொல்லி நம்ம எல்லாம் மகிழ்வித்திருக்கிறார்கள். டாக்டர் புரிசை நடராஜன் அவர்களுக்கு அவர்களுக்கு மீண்டும் சார்பாகவும் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலை பொழுதில் இத்தனை பேர் வந்திருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. முக்கியமாக நாங்கள் ஒரு கூட்டு போச்சு, அவர்கள் சொல்லிவிட்டார்களானா கொய்யத்திலேருந்து அன்பர் வந்திருக்கார். நான் 2000 கொய்யத்து போயிருக்கிற போது அப்படி நம்முடைய தேவார திருப்பதிகள் திருப்புகள் திருவாசகம் இவர்களுக்கெல்லாம் அவ்வளவு மதிப்பு தந்து ஒரு 8 மணி கூட்டமாக ஒரு 200 பேர் இப்படி ஒரு 20 நாள் வந்திருந்து பெருமைப்படுத்தினார்கள். அது ஏன் என்று ஓர நடிகள் அவர்களோடு நான் போயிருந்தேன். அவர்களுடைய வருகைக்கு சிறப்பாக நன்றி சொல்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி தொடங்குகிறது.